Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2022 1 இயர் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ். இது வந்து பிஜியோடைய இங்கிலீஷ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நாம் இப்போ வந்து கொடுத்துருக்க இந்த ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து 1 இயர் கிளாஸஸ். அதாவது 2022 வரக்கூடிய எக்ஸாம். இப்போது இந்த ஜனவரி 29 ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 6 வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த தேர்வுக்கு கிடையாது, இந்த வருட இறுதியிலேயோ இல்லை அடுத்த வருடத்திலேயோ வரக்கூடிய பிஜி எக்ஸாம்க்கு அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் முன்கூட்டியே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அப்புறம் இந்த வருஷம் தான் நம்ம பிஜி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க, டிகிரி இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்காக இப்போருந்தே தயார் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டாக 1 இயர் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு வருட வகுப்பை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கட்டாயம் நீங்கள் வந்து ஜாப் வாங்கணும், கம்பல்சரி நீங்கள் ஜாப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அப்படி எக்ஸாமில் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ் வேணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் வேக்கண்ட் வந்து 5000. இப்போ இந்த 2022 குரூப் 2 பாருங்களேன், நியர்பை ஒரு 5800 போஸ்ட்டு, குரூப் 4 வந்து ஒரு 5600 போஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பல்கான வேக்கண்ட் வருது இல்லைங்களா. அப்போ பிஜிடிஆர்பியில் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு பல்கான வேக்கண்ட் வந்து அவ்வளோலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு அதிகபட்சம் வந்தால் ஒரு 300 வேக்கண்ட்டை தாண்டதே பெரிய விஷயம். அப்படி இந்த வருஷம் இப்போ 300 வேக்கண்ட் போடுறாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்பொழுது இதிலிருந்து ஒரு சில வேக்கண்ட் வந்து குறையிறதுக்கோ இல்லை அதிகமாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி ரொம்ப ஹையஸ்ட்ன்னு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 300 to 400 மிகப்பெரிய வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்க, உங்களுடைய கேட்டகரியில் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு 30 to 40 வேக்கண்ட் கூட கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. அப்படி ரொம்ப கம்மியான ஒரு இடத்துக்கு போட்டி போடக்கூடிய நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அதனால அட்வான்ஸ்டா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால் ஃபார் ஃபியூச்சரில் வரும், பட் இப்போ இருந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண ஆனதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் டீச்சர் கண்டிப்பாக ஆகிடுவீங்க. பட் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். 2021 ஜனவரியிலையும் ஒரு புதிய ஆன்லைன் வகுப்பு அப்போ ஆரம்பிச்சிருந்தோம். அந்த கிளாஸஸ்ல அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த எக்ஸாம்ல கன்ஃபார்ம் ஜாப் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா 1 இயர் தொடர்ந்து டிராவல். அப்போ ஒரு லாங் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் உங்களால வின் பண்ண முடியும். அப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த 10 யூனிட்டுக்கு உண்டான மேஜர், அப்புறம் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜென்ரல் ஸ்டடிஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணும்பொழுது ஹையஸ்ட் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஹையஸ்ட் மார்க் கிடைச்சிதுன்னா ஜாப் வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொண்டு வரோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த தேர்வு இப்போ ஜனவரி 29 சொல்கிறாங்க இல்லையா, இந்த தேர்வு முடிச்சதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்லாம் பார்ப்போம். இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆச்சுன்னா ஆன்லைன்லேயே கிளாஸ் போகும், இல்லை லாக்டவுன் போல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நேரடி பயிற்சி வகுப்புகளும் ஆரம்பிச்சிருவோம். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் இப்போ நான் வந்து படிக்கிறேன், இப்போதைக்கு ஆன்லைனில் படிக்கிறேன், அப்புறம் நான் டைரக்ட் கிளாஸ் வந்துடுறவா அப்படின்னாலும் வரலாம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு புதிய வகுப்புகள் வந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் அந்த கிளாஸஸை விட இப்போ கொடுத்துருக்க இந்த நியூ பேச்சஸ்க்கு இப்போ இந்த 2022 நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய அப்டேட்டட் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம். முன்ன வந்து ஆடியோ கிளாஸஸ், அதாவது ஸ்டடி மெட்டீரியலை வச்சு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்போம். இப்போது அந்த ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷன்ஸை விட ஃபேக்கல்ட்டி கிளாஸில் இப்படி போர்டு, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்கிற மாதிரி போர்டுலேயே சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி இந்த வீடியோ கிளாஸஸும் இந்த வருஷம் உங்களுக்கு நியூவாக ஆட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்க லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கிடைச்சிரும். பிளஸ் இப்போ கிளாஸில் லைவாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கிளாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் இதுவும் வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணி புதுசாக உங்களுக்கு கொடுக்குறோம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இல்லாமல் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம், நியூ மெட்டீரியல் அப்டேட்டட். இப்போ லாஸ்ட் இயர் வந்து கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்கும், லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல்ஸை பேராகிராஃபாக இருக்கிறது எல்லாமே அடிஷ்னலாக ஒரு ஒன் வேர்ட் டைப்பாகவும் கொண்டுட்டு வரோம். ஸோ இதெல்லாம் இந்த நியூவாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வெர்ஷன், இப்போ ஃபியூச்சர் விஷனில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன் இயர் கிளாஸஸ், அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுற தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேணாலும் படிக்கலாம். இன்னொரு கிளாஸ் எப்படி கொடுக்குறோன்னா, நீங்கள் பாஸ் பண்ணி டீச்சர் எக்ஸாம், அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப் வாங்குற வரைக்கும் லைஃப் டைம் கோர்ஸ் அப்படின்னாவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ரைட், இப்போ இதில் வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் புதிய லைவ் அண்ட் ஆன்லைன் வகுப்புகள் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அட்மிஷனுடைய ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த கிளாஸஸை எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு ஆடியோ கிளாஸஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாஸஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்க அந்த மெத்தடோட சேர்த்து இப்போது லைவாக இப்போ நான் பேசுகிற மாதிரி வீடியோ கிளாஸஸும் கொடுக்குறோம். ஸோ 4 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஓவராலாக வந்து இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட்டட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இதுவரைக்கும் கொடுத்துடாத டெஸ்ட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு நியர் ஒரு 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு 30,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ கிளாஸ் மூலிமா. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், ஸோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், இப்போ இந்த கிளாஸ் மெத்தட்ஸ் நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா, முதல்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அட்மிஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொரியர் அனுப்பிடுவோம் வீட்டில், இல்லை நீங்கள் பயிற்சி மையத்துக்கே வந்து கூட நேரடியாக கூட வாங்கிக்கலாம். ஸோ 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் ப்ளஸ் சைக்காலஜி எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிகேவும் உங்களுக்கு இந்த தடவை ஸ்டடி மெட்டீரியலாக அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் அது கிடையாது, இந்த தடவை ஜிகேக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ரைட், அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்த கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியலை வச்சு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டைப்பாக கிட்டத்தட்ட 300 மணி நேரத்துக்கு அந்த கிளாஸஸ் இருக்கும். அதே போல் இப்போ வீடியோ கிளாஸஸ், இப்போ நான் வீடியோ மெட்டீரியலை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்த அந்த மெத்தடை விட இப்போ அடிஷனலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கோ பிஜி மேக்ஸ்க்கோ அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் ஒரு 300 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 600 மணி நேரத்துக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ரைட், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு இது வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்ல, அதாவது கிளாஸ் சொல்லிட்டேன் சரி, இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் எப்படி இருக்கும்னா, நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். மாடலுக்கு பாருங்கள், சாம்பிள் வந்து யூனிட் 8 கொடுத்துருப்போம், ஒரு 20 வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூக்கன் கார்னர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்த நாங்கள் கொடுத்த அந்த மெத்தட்லேயும் ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதே போல் இப்போது வீடியோ கிளாஸஸ்லையுமே சப்ஜெக்டை நூக்கன் கார்னர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போ இந்த டாபிக் தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவோம். அதில் ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் எப்படி படிக்கணுன்றதையும் சொல்லிடுவோம், எப்படி மைண்ட் மேப் அதாவது ஒரு ஈஸியாக மெமரி வச்சுக்கிறதுக்கான கான்செப்டும் சொல்லிடுவோம். அப்புறம் இந்த எக்ஸாம்ஸில் இருந்து இந்த நடத்தின டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை எழுதி போட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்போம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒரு செஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கிளாஸஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ரைட்டா. அப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸாக அந்த டாப்பிக்கில் இருக்கிற நூக்கன் கார்னர் கிளாஸஸ் நடத்திட்டு இதிலிருந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 10 யூனிட் இருக்கா, நம்ம ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ யூனிட் நம்பர் 1 அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 12 டாபிக்ஸாக இந்த பிரிச்சுருக்கோம். இந்த 12 டாப்பிக்கு 12 கிளாஸஸாக பிரிச்சுருக்கோம். இப்போ அந்த 12 கிளாஸஸ்க்கு ஒரு கிளாஸஸ் ஒரு டாப்பிக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஸோ 12 டாப்பிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கவர் ஆகிடும். அப்போது ஒரு யூனிட்டோடைய டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு 25, இப்போ 12 டாப்பிக்னா 300 கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு கணக்கு ரைட். அப்புறம் இந்த 12 டாப்பிக்கே என்ன செய்வோம் அப்படின்னா,
ஆறு ஆறா பிரிச்சு ஒரு டெஸ்ட். இப்போ முதல் ஆறு டாபிக் வந்து ஒரு 100 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், அடுத்த ஆறுக்கு ஒரு 100 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். அப்போ ஒரு டோட்டல் டாபிக்ஸ் 12 அப்படின்னா அந்த 12 ஒவ்வொன்னா டெஸ்ட், அதுக்கப்புறமேட்டு ஆறு ஆறா டெஸ்ட், ரைட்டுங்களா? அப்போ அதுல வந்து ஒரு 200 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தரப்போறோம். ஸோ டோட்டலா இதுல ஒரு 200. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு யூனிட் வைஸா 3 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். 110 மார்க்குக்கு 3 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 3 ஃபுல் டெஸ்டா கண்டக்ட் பண்றோம். 3 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 330 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், டோட்டலா 830 க்வெஸ்சன்ஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 800 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். அப்படின்னா நீங்க நேயர் நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த யூனிட்ல 8000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? இது இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு, இப்போ எப்படி ஒரு ஒரு யூனிட்ல வந்து 12 டாபிக் இருக்கு, ரெண்டு டாபிக்கா பிரிச்சு ஒரு டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 10 யூனிட்டுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் சேர்ந்தது ஒரு ஃபுல் டெஸ்ட். நாங்க இங்க பாரு சொல்லியிருக்கேன், யூனிட் 1, 2, 3 இது 3 சேர்த்தது ஒரு ஃபுல் டெஸ்ட் 110 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் யூனிட் 4, 5, 6 ஒரு ஃபுல் டெஸ்ட், 7, 8, 9, 10 ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்போ இங்க ஒரு 300 ஒரு யூனிட் 110னா 330 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எழுதுவோம். இது இல்லாம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் வந்து எழுதுவோம் பாதி பாதியா. அப்புறம் ஓவராலா 5 ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஓவராலா 5 ஃபுல் டெஸ்ட். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் கிளாஸஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த 10 யூனிட்ஸ் முடிக்கும் பொழுது ஒரு 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எழுதுவீங்க, ரைட்டா? சைக்காலஜி எஜுகேஷன்லயும் யூனிட் வைஸா எழுதுவோம், டாபிக் வைஸா எழுதுவோம், ஜிகேலையும் அதே மாதிரி எழுதுவோம். அப்ப ஆப் கிளாஸ்ல 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எழுதுவோம். இது இல்லாம இந்த ஆப் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவா கிளாஸ்ல டீச் பண்றோம் இல்லைங்களா, நேரடி வகுப்புல படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அவர்களுடைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு அடிஷனலா ப்ரொவைட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? லைவா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிளாஸ் கொடுக்குறோமோ, டெஸ்ட் கொடுக்குறோமோ, அந்த க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அப்ப ஆப் கிளாஸ்ல ஒரு 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா லைவ் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். அப்போ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இந்த மெத்தட்ல கிடைக்கும். இது இல்லாம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் வேர்டு டைப் ஃபில்அப்ஸ் க்வெஸ்சன்ஸ் பேப்பரா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லயுமே நாங்க வந்து டெஸ்ட் கொடுப்போம், ஒரு 5,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபில் அப் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜிகே, சைக்காலஜி, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், லாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பரும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அதுல ஒரு 5,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். டோட்டலா இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ்ல உங்களுக்கு 30,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கிடைக்கும். இந்த 30,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நீங்க ஒரு 3 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2022லயோ 2023லயோ வரக்கூடிய PG.Trb-ல கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு போகும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஒவ்வொரு யூனிட்லயும் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுப்பேன்றது இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு டேப்லர் காலம் போட்டு யூனிட் நம்பர் 1 எவ்வளவு டாபிக்ஸ், எத்தனை க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறோம், அதுல டாபிக் வைஸ் க்வெஸ்சன்ஸ் எத்தனை, அப்புறம் 6-6 டாபிக்கா 2 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தா எத்தனை, அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எத்தனை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டோட்டலா நான் எவ்வளவு டெஸ்ட் கொடுக்க போறேங்கிறத ஒரு டேப்லர் காலம் போட்டுறேன், ரைட்? இப்போ இந்த ஜாயினிங் டேட் அப்படின்னா இந்த 14-1 ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்க இடையில எப்ப ஜாயின் பண்ணாலும் சரி, அட்வான்ஸா ஜாயின் பண்ணீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இந்த நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ கிளாஸஸ்ல இந்த வீடியோஸ் கிளாஸ், ஆடியோ கிளாஸ் இதை ரெண்டையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில எந்த இன்ஸ்டியூட்லயுமே லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸும் வித் லைவ்ல கிளாஸ் நடத்துற மாதிரி உண்டான மெத்தடும் எந்த அகாடமியிலுமே பயிற்சி மையத்திலையும் கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாம வந்து இந்த மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதுல டவுட் இருந்தா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து செம்ம சூப்பரா கொடுத்துருப்போம். யூனிட் 8 இப்போ அட்வான்ஸ்டா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்காக சாம்பிள் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் மெட்டீரியல், இந்த சாம்பிள் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு லிங்கா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க அதெல்லாம் செக் பண்ணலாம். இந்த வீடியோஸும் நான் அந்த லிங்க் பண்றேன்.
இந்த மெட்டீரியல் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த இதையும் கொடுக்குறேன். ப்ளஸ் லைவ் இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறோம் இல்லைங்களா, அந்த கிளாஸோடைய வீடியோஸும் லிங்க்கும் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள், ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அகாடமியில் வந்து கால் பண்ணுங்கள். அகாடமி நம்பருக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி பே பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்ன்றது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொரியர் வந்துடும். அதேமாதிரி டெஸ்ட் குவஸ்டின்ஸ் மொபைல் ஆப்பில் வந்து நாங்கள் என்ட்ரி பண்ணிடுவோம். இது எல்லாமே எங்களுடைய மொபைல் ஆப் சிஸ்டத்தில் நடக்கும் ரைட்டுங்களா. மொபைல் ஆப்பில் வந்து நாங்கள் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்கான மாடல் டெஸ்ட் குவஸ்டின்ஸும் அதில் அப்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த டெஸ்ட்டு எழுதும்போது ரைட் குவஸ்டின்ஸ் ராங் குவஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிரும். ஸோ மொபைல் ஆப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்போம். அது நீங்கள் அட்மிஷன் பண்ணும்பொழுது அந்த ஆப்க்கு உண்டான ப்ரொசீஜர் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதை கால் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோஸ், இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு சார்ட்டு, அந்த சார்ட்டில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன மெத்தடில் கொடுக்க போகிறோங்கிறது எல்லாம் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். 2022 இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்றத நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். யாரெல்லாம் அட்வான்ஸ்டாக ரெகுலராக டே ஒன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வராங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மியான வேக்கன்ட் இருக்குது. அதில் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னா உண்மையான உங்களுடைய ஹானஸ்டான உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் வின் பண்ண முடியும். ஹைலி மார்க் வாங்கினால் லோக்கல்லே ஜாப். லோக்கல் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஊரில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, ஏன்னா மேஜரில் நம்முடைய வேக்கன்ட் கம்மியாக இருக்கிறதுனால நியரஸ்ட் ஏரியாவில் வாங்க முடியும். ஜாப் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கான அலைச்சல் வந்து தவிர்க்கப்படும் சரிங்களா. அப்போது நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். அதை இனிமேல் தானே எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த வருஷம் தானே வரப்போகுது, வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை சிலபஸ் மாற்றிடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி டவுட்டுக்கு போகாதீங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆனால் புது சிலபஸ் நாங்கள் எடுத்து கொடுக்க போகிறோம், அப்படின்னா எல்லாமே ஜீரோ பண்ணிட்டுலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த இருக்க கண்டென்ட்டை இப்போ இந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு ஆத்தர் கொடுக்க போகிறாங்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எந்த மாற்றமும் அதில் இருக்காது. அப்படியே அது இருந்தாலும் அந்த நியூ டாபிக்ஸ் நாங்கள் எடுத்து கொடுப்போம் இதே கிளாஸோடைய தொடர்ச்சியாகவே, அதனால நீங்க அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீங்க 2022-23 டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ கிளாஸஸ் கொண்டு போங்க. இதுல வந்து டெஸ்ட் பேட்சும் உண்டு, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் தனிப்பட்ட முறையில் நாங்க கொடுப்போம். அதை பத்திலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாம வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை மட்டும் நீங்க பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, கைட் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அடுத்த டைம் டேபிள், இந்த அடுத்த டேப்லர் காலம் வந்து நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ற வில்லிங்னஸ் இருந்தால் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டைம் டேபிள் உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு டாபிக் வைஸாக நம்ம எவ்வளோ டெஸ்ட் கொடுப்போம், ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான டாபிக்ஸ் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுக்கான டேப்லர் காலம் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த போர்டில் ரைட் பண்ணியிருக்கிறது. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நாம் கொடுக்குற அந்த வீடியோ கிளாஸஸ் எவ்வளோ டெஸ்ட்டு டாபிக் வைஸாக வருது, நாம் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் டாபிக் எத்தனை இருக்கும், அந்த டாப்பிக்கில் எத்தனை டெஸ்ட் இருக்கும், அதில் வந்து ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், இப்போ 2-3 யூனிட் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும், 5 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டோட்டலாக 10 யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், ஃபில்லப்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும், சைக்காலஜி ஒரு டெஸ்ட் இருக்கும், ஜிகே டெஸ்ட் இருக்கும், அப்புறம் லைவ் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த இதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த டேப்லெட் காலம் நான் கொடுத்துருக்கேன். இந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. இப்போது யூனிட்ஸ் நம்பர், இதான் யூனிட் நம்பர், ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் நம்பர், யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரைட்டுங்களா. ஸோ இந்த யூனிட் நம்பர் வந்து 10 யூனிட்ஸ்க்கு உண்டான யூனிட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் ரைட். அதுக்கப்புறம் டாபிக் லிஸ்ட்டு, ஒவ்வொரு யூனிட்லேயுமே நாம் வந்து எவ்வளோ டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான டாபிக் டெஸ்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல 12 டாபிக்ஸ் வந்து நாம் நடத்துகிறோம். ஓகே, யூனிட் 1 12 பிரித்து 12 டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 12 டாபிக்கு 12 கிளாஸஸ் 12 வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ரைட். ஒவ்வொரு டாப்பிக்கும் மினிமம் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் ரைட். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 க்வெஸ்சன்ஸ் வந்துடுது, 12×25, ஸோ 300 க்வெஸ்சன்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லிப் டெஸ்ட் முடிஞ்சிருச்சா ரைட். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு யூனிட்ல இப்போ 10 சாப்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டருக்கு ஒரு டெஸ்ட், அடுத்த 5 சாப்டருக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி பாருங்க. இப்போ 300 க்வெஸ்சன்ஸ் இந்த 12 டாப்பிக்கில், ஒரு டாப்பிக்கு 25, டோட்டல் க்வெஸ்சன்ஸ் 300 ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க,
ஃபஸ்ட்டு 50% ஆஃப் டெஸ்ட்டு. அதாவது இந்த 12 டாப்பிக்கில் பாதி 6 டாபிக் இருக்கா, அந்த 6 டாப்பிக்கில் 100 க்வெஸ்சன்ஸு, மீதி இருக்கிற 6 டாப்பிக்கு 100 க்வெஸ்சன்ஸு. அப்போது டோட்டலாக 200 க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஒரு யூனிட்டில் 10 டாபிக் இருக்குது, அந்த 10 டாப்பிக்குமே டாபிக் வைஸ் க்வெஸ்சன்ஸ் பேப்பர், ப்ளஸ் அந்த 10 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் முதல் 5 டாபிக்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 5 டாபிக்கு ஒரு டெஸ்ட்டு. அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 50% ஆஃப் டெஸ்ட்டு, அதில் வந்து 100 மார்க்கு, அடுத்த 50% ஆஃப் டெஸ்ட்டு 100 மார்க்கு. அப்போ இதில் டோட்டலாக 200 ஆயிடுச்சா, ரைட். அப்புறம் கவனிச்சுக்கோங்க, ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல். ஒரு யூனிட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 3 ஃபுல் டெஸ்ட்டு வைப்போம். எப்படி டிஆர்பியில் 110 க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதே மாதிரி. அப்போ 3 டெஸ்ட்டுனா 330. அப்போ ஓவரால் டோட்டல் பாருங்கள், டாபிக் வைஸ் க்வெஸ்சன்ஸ் பேப்பர் 25 ஒவ்வொரு டாபிக்னா டோட்டலாக நம்ம 300 க்வெஸ்சன்ஸு. 50% ஆஃப் க்வெஸ்சன்ஸில் 2, 500 ஃபுல் டெஸ்ட்டில் 3, 330. டோட்டலாக ஃபஸ்ட் யூனிட்டில் 830 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க, ரைட்டா, ரைட். அதே மாதிரி தான் செகண்ட் யூனிட்டுக்கு 14 டாபிக்ஸு, 12 கிளாஸில் முடிக்கிறோம். 25 க்வெஸ்சன்ஸ் ஒரு டாப்பிக்கு, 300 க்வெஸ்சன்ஸ் வந்து டோட்டல். 50% ஆஃப் டெஸ்ட்டு 100 மார்க்ஸ், அடுத்த 50 100 மார்க்ஸ், ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து 330, அடுத்து 830. அதுக்கப்புறம் மூணாவது யூனிட்டில் 18 டாபிக், 18 கிளாஸ், ஒரு கிளாஸ்க்கு 25 டாபிக், 25 மார்க் க்வெஸ்சன்ஸ், 450 க்வெஸ்சன்ஸ் டோட்டலாக. 50% 100, அடுத்து 50% 100, ஃபுல் டெஸ்ட்டு 330, 980. அப்போ மூணாவது யூனிட்டில் 980 க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுறீங்க. தென் நாலாவது யூனிட்டு 14 டாபிக்ஸ், மொத்தம் 14 கிளாஸஸ் எடுக்கிறோம். ஒரு டாபிக் 25 க்வெஸ்சன்ஸ்னா டோட்டலாக 4th வந்து 350 க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுறீங்க. 50% 100, அடுத்து 50% 100, ஃபுல் டெஸ்ட்டு 330, டோட்டலாக 880 க்வெஸ்சன்ஸ் நாலாவது யூனிட்டுக்கு எழுதுறீங்க. அடுத்தது அஞ்சாவது யூனிட், கொஞ்சம் சின்ன டாபிக் யூனிட்ஸ் அது. அஞ்சாவது யூனிட்டில் 5 டாபிக்ஸ் இருக்குது, 5 கிளாஸு, ஒரு கிளாஸ்க்கு 25 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா 5 கிளாஸ்க்கு 125 க்வெஸ்சன், 50% ஆஃப் டெஸ்ட்டு 2, 100 க்வெஸ்சன்ஸ், ஃபுல் டெஸ்ட்டு 3, டோட்டலாக 555. அதுக்கப்புறம் ஆறாவது யூனிட்டு 20 டாபிக்ஸ் இருக்குது, 20 கிளாஸஸ், 25 க்வெஸ்சன்ஸ் ஒரு டாபிக், 500 க்வெஸ்சன்ஸ் டோட்டலாக, 2 50% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் 2, 200, 3 ஃபுல் டெஸ்ட் 330, டோட்டலாக 1030 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆறாவது டாபிக் எழுதுறீங்க. அப்புறம் ஏழாவது டாபிக், 23 ஏழாவது யூனிட், 23 டெஸ்ட்டு, 23 கிளாஸு, ஒரு டாப்பிக்கு 25 க்வெஸ்சன்ஸ், 575 க்வெஸ்சன்ஸ் டோட்டலாக எழுதுறீங்க, ப்ளஸ் 2 50% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் 200 மார்க்கு, ஃபுல் டெஸ்ட்டு 3, டோட்டலாக 1105 க்வெஸ்சன்ஸ் எழுதுறீங்க ஏழாவது யூனிட்டு. அப்புறம் 8 டாபிக், 25 க்வெஸ்சன்ஸ் பர் டாபிக், 200 க்வெஸ்சன்ஸ், இதில் 100 200, இதில் 330, 730 மார்க், 8th யூனிட் எழுதுறீங்க. 9th யூனிட்டில் 6 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம். அடுத்தது 25 க்வெஸ்சன்ஸ், 150 மார்க் க்வெஸ்சன்ஸு, இதில் 100, இதில் 100, இதில் 330, 680. 10th யூனிட்டு 10 டாபிக்ஸ், 25 க்வெஸ்சன்ஸ், 250 க்வெஸ்சன்ஸ், இதில் 50% 100, அடுத்து 50% 100, ஃபுல் டெஸ்ட்டில் 3, ஓவராலில் 880. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸாக எழுதக்கூடிய க்வெஸ்சன்ஸ் 3200. 50% 1, 50% 2 ரெண்டு தடவை எழுதுறது வந்து 1900. ஃபுல் டெஸ்ட்டாக எழுதுறது 3300. டோட்டலாக 8400 க்வெஸ்சன்ஸ் எழுதுறீங்க மேஜரில் மட்டும். இது ஆன்லைனில் நடத்துறது. இது இல்லாமல் நாங்கள் என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஒன்று கொடுக்குறோன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3 இந்த மூணும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 110 மார்க்கு. அதுக்கப்புறம் யூனிட் 4, 5, 6 ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 110 மார்க். 7, 8 மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 110 மார்க். 9, 10 ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 110 மார்க்கு. 1st யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் ஓவராலாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 110 மார்க். 6 to 10 ஒரு 110 மார்க், 660 க்வெஸ்சன்ஸ். அப்போ 8400 சேர்த்து ஒரு 660 க்வெஸ்சன்ஸ் வைக்கிறோமா, ரைட். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் உங்களுக்கு யூனிட் வைஸாக டோட்டலாக 2000 க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறோம். ஜிகேல ஒரு 2000 க்வெஸ்சன்ஸ், டோட்டலாக 4000 க்வெஸ்சன்ஸ் ஆச்சா, ரைட். அப்போ இந்த 4000 இங்கே ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக 10000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ஒரு மேஜருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்அப் க்வெஸ்சன்ஸு.
இந்த ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு யூனிட்டுக்கு 50 questions டு 100 questions ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. அப்போ 10 யூனிட்டுக்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் வந்து மினிமம் அதில் வந்து ஒரு 200 questions 300 questions அந்த மாதிரி எவ்வளோ நூக்கன் கார்னராக எடுக்கிற மாதிரி ஓவராலாக மினிமம் 5000 ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 10000 ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸ் மினிமம் அப்படின்னு வச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 யூனிட்ஸ்க்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் சைக்காலஜி எஜுகேஷன்ஸ் கொடுப்போம், ஜிகே கொடுப்போம், எல்லாம் சேர்த்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 10,000 questions ஆன்சர்ஸ் அப்படின்னா மினிமம் 23,000 questions ஆன்சர் கவர் ஆகுது. இதோட சேர்த்து நேரடியான வகுப்புகள் நடக்கும் இல்லையா, அந்த நேரடி வகுப்புகளுக்கான கிளாஸ் நடத்துகிறோம் இல்லையா, அந்த டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பேப்பரும் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்படி அது ஆட் ஆச்சுன்னா அதில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 questions கூட மினிமம் 30,000 to 35,000 questions ஆன்சர் இந்த PG.Trb இங்கிலீஷ் மேஜருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதை பண்ணவே போதும், நீங்கள் ஸ்டேட் டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடலாம். ஆனால் இது அத்தனையும் படிக்கிறதுக்கு லாங் டேர்ம் 1 year கண்டிப்பாக தேவை. இந்த 1 year இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த பயிற்சி மையத்திலையும் இவ்வளோ ஒரு டெப்த்தான க்வெஸ்சன்ஸ் நூக் அண்ட் கார்னர் பிரித்து இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இந்த டெஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரைட்டா, இதை வந்து இனிமேல் நியூவாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதனுடைய அப்டேட்டட் வந்து கிடைக்காது. அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கமிட் பண்ணியிருக்கிற அந்த உடைய கோர்ஸ் ஃபீஸ் என்ன கமிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஒர்க் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருப்போம். சப்போஸ் அதில் இருக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக ஆப்ஷன்ஸ்குள்ளே வரணுன்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்னன்றதை சொல்லுவாங்க, அதை பே பண்ணிட்டு வேணால் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதில் இதை அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கமிட்மெண்ட்டு, இந்த வருஷம் உங்களுக்கு மெட்டீரியலும் நியூ அப்டேட்டடாக அடுத்த வருஷன்ஸ் ஒரு வெர்ஷன்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன், ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இது கொடுக்க போகிறோம் லைவ் கிளாஸோட சேர்த்து. ரைட்டுங்களா, சாரி என்னது வீடியோ கிளாஸ் அது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸோட சேர்த்து வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இது எல்லா பெனிஃபிட்டும் இந்த பிஜி இங்கிலீஷ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். த ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் வந்து இந்த லாக்டவுனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதுக்கான சாம்பிள்ஸு, இதுக்கான மெட்டீரியல்ஸு, லிங்க் எல்லாமே இந்த வீடியோலேயே கொடுப்போம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் அன்னையிலேருந்து கூட ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சார், ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் இப்போ மார்ச்சில் ஜாயின் பண்ணுறேன், பிக்கப் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ரெடிமேட் ரெக்கார்டபிள் வீடியோஸ், எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு இந்தான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எங்களால் என்ன பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இதில் அட்மிஷன் பண்ணணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஃபீஸ் எப்படி ப்ரொசீஜர்ன்றதை நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.